அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 9க்கு உண்டான இலக்கண வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து 8 வரைக்கும் உண்டான இலக்கண வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இலக்கணத்தை தனி வீடியோவாக பார்க்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வினாக்கள் இலக்கண பகுதியிலேருந்து கேட்பாங்க. செய்யுள் பகுதியிலேருந்து 35லேருந்து ஒரு 40 வினாக்களும், உரைநடை பகுதியிலேருந்து ஒரு 25லேருந்து 30 வினாக்களும் கேட்பாங்க. செய்யுள் ஆகட்டும் உரைநடை ஆகட்டும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்து அதிலிருந்து ஈஸியாக மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். ஆனால் இலக்கணம்ங்கிறது அப்படிப்பட்ட பகுதிகளை எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதிலிருந்து மதிப்பெண்களை எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து தமிழில் ஒரு 90+ ஒரு 95 அந்த ரேஞ்சில் எடுக்கணும் அப்படின்னா இலக்கணத்திலேருந்து எந்த ஒரு வினாக்களை விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இலக்கணத்தை தனி வீடியோவாக கொடுக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 9க்கு உண்டான இலக்கணம் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அணி இலக்கணம். கவிஞர்கள் தங்கள் கற்பனை தரத்தாலும் புலமையாலும் தங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றன. இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கவிஞர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இயற்றக்கூடிய பாடல்கள்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து எந்த வடிவில் சொல்லுவாங்க அப்படின்னா அணி வடிவில் தான் சொல்லுவாங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வேற்றுமை அணி, ஓமை அணி, இந்த மாதிரியான அணி வடிவில் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இந்த மாதிரியான பல அணிகள் இருக்குது. அதன் மூலியமாக மட்டும்தான் அவங்க தங்களுடைய கருத்துக்களை வந்து தாங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களாக கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. இப்படி சொல்ல இதை வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறது தான் என்ன அப்படின்னா அணி இலக்கணம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அணி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அழகு. இந்த பாடலை அழகுபடுத்துறதுனால அதுக்கு வந்து அழகு அப்படிங்கிற அந்த பொருள் இருக்குது. அடுத்து பாருங்கள், இயல்பு நவிச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிச்சி அணி ஆகும். இதனை தன்மை நவிச்சி அணி என்றும் கூறுவர். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பறவை வந்து பறக்குதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பறவை வந்து பறக்குது, அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பறவை பறக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது என்னங்க அப்படின்னா இயல்பாக இருக்குது. நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணல, நீங்கள் என்ன விஷுவல் பண்ணி பார்க்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. பறவை பறந்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பறவை பறக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணல, என்ன விஷுவல் பார்க்குறீங்களோ என்ன கண்ணார நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது என்ன அப்படின்னா இது இயல்பு நவிச்சி அணி அப்படிங்கிறது அர்த்தம். ப்ளஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இருவர் நடந்து சென்றனர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லும்போது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன விஷுவலாக பார்க்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? எதுவுமே ஆட் பண்ணலை, இயல்பை வந்து அதன்படியே சொல்கிறீங்க. இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது தான் இயல்பு நவிச்சி அணி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன அப்படின்னா தன்மை நவிச்சி அணி. என்னங்க தன்மை நவிச்சி அணி அப்படின்னா, தன்மைங்கன்னா உள்ள தன்மையை உள்ளவாறு சொல்வது. நம்ம பறவை பறக்கிறத அப்படியே நம்ம சொல்கிற பறவை பறக்குது. ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க, இருவர் நடந்து சென்றனர், இதை நம்ம வந்து அப்படியே சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்கிறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயல்பு நவிச்சி அணி, தன்மை நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் இயல்பு நவிச்சி அணிக்கு, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்கிறது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர் தான் எழுதியிருக்காரு. இந்த பாடல் பார்த்தாலே உங்களுக்கு அது அந்த இயல்பு நவிச்சிக்கானியே இன்னமும் டீப்பாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு வெள்ளை பசுவும் கன்றுக்குட்டியும் தோட்டத்தில் இருக்குது, அதை வந்து கவிமணி தேசிய விநாயகனார் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இப்போ வெள்ளை பசு தோட்டத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்ததுமே சொல்கிறாரு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. என்ன பார்க்குறாரு அதை அப்படி எழுதுறாரு பாருங்கள். அங்கே கன்றுக்குட்டி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு, அது அப்படி எழுதுறது வரேங்க. அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். அம்மா என்கிறது வெள்ளை பசு. அந்த வெள்ளை பசு என்ன சொல்லுது அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லுது, அது அப்படி எழுதுறாரு அம்மா என்கிறது வெள்ளை பசு. வெள்ளை பசு சொன்னதுமே என்ன ஆகுது அப்படின்னா கன்றுக்குட்டி ஓடுது பக்கத்தில். அப்போ அவர் அந்த அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. அண்டைனா பக்கத்தில், பக்கத்தில்னு அர்த்தம், அது உடனே ஓடுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து விஷுவலாக என்ன பார்க்குறாரோ அதை அப்படியே எழுதுகிறாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நாவால் நக்குது வெள்ளை பசு,
பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஓகேங்களா, அந்த வெள்ளை பசு நாவால் நக்கிறத பார்க்குறாரு, அதை வந்து அப்படி சொல்கிறாரு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி, இப்போ பசுகிட்ட பாலை குடிக்குது கன்றுக்குட்டி, இதை அப்படியே சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து தான் என்ன விஷுவலாக பார்க்குறாரோ, தான் என்ன கண்ணார பார்க்குறாரோ அதை அப்படியே சொல்லியிருக்காரு. இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயல்பு நவிச்சி அணிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், கவிஞர் பசுவும் கன்றுவும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். ஓகேங்களா, நம்ம மேலேயே பார்த்தோம் அந்த பாடலுக்கு உண்டான அர்த்தத்தை, அது வந்து இயல்பாக இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்காரு. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அது உயர்வு நவிச்சி அணி, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிச்சி அணி ஆகும். ஓகேங்களா, ஓகே, அணியில் அணி வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. இதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினோ அல்லது மேக்ஸிமம் மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு வினாக்கள்லாம் கேட்பாங்க. அணி வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. ஓகேங்களா, ஓகே, அது பார்த்துருவோம். அடுத்து பாருங்கள், உயர் நவிச்சி அணிக்கு உண்டான அந்த பாடல்களை பார்த்துருவோம். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா குளிர் நீரில் குளித்தால், இந்த ரெண்டு வரி எடுங்க. கூதல் அப்படின்னா கடும் குளிர்னு அர்த்தம். ஓகேங்களா, அது கூதல் அப்படின்னாவே கடுமையான குளிர் அப்படிங்கிறத தான் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கூதல். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் குளிர் நீரில் குளிக்கும்போது கடுமையான குளிரை உண்டாக்குது அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த இது பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தி சொல்கிறார். இந்த கூதல் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மிகைப்படுத்தி வருது. ஓகேங்களா, ஓகே, அடுத்து பாருங்கள், வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. வெந்நீர்னால் என்னங்க, சுடுதண்ணி, அதில் குளித்தோம்னா மேலே கருத்து போயிடும். நம்ம சுடுதண்ணியில் குளிக்கும்போது மேனியெல்லாம் கருத்தாக போயிடும், அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலுமே அந்த வந்து மிகைப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா அந்த உடம்பே கருத்து போயிடும், அந்த சூட்டோட வெப்பம் தாங்க முடியாமல் கருத்து போயிடும் அப்படிங்கிறத அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல வராங்க. இந்த மாதிரி மிகைப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே கருக்கும் என்று அப்படிங்கிற அந்த இடத்துல மிகைப்படுத்துதல் இருக்குது. ஓகேங்களா, அந்த அடுத்து பாருங்கள், ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று. ஆகாய நீர், அனல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெப்பம். ஓகேங்களா, இது இந்த இடத்துல வெப்பம் அப்படிங்கிறது மிகைப்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தைக்கும் அவங்க சொன்ன வந்த அந்த ஆகாய நீருக்கும் வெப்பம் சூட்டை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகைப்படுத்துதல் இருக்குது. அடுத்து பாருங்கள், பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. பார்த்துங்க, அடுத்து பார்த்தோம்னா பாதாள கங்கையை பாடி அழைத்தார். இவர் போகலை, பாருங்கள், பாடியே பாடல் மூலயமாவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழைக்கிறாரு. இந்த இடத்துலையும் மிகைப்படுத்துதல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல மிகைப்படுத்துதல் இருக்குது. பாடியே அழைச்சிட்டாராம்மா, அவர் போகலை, தனக்கு தேவையானதை தேடி போகாமல் தான் பாடல் மூலயமாவே அழைக்கிறாரு. இப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிகைப்படுத்தி வந்துச்சு அப்படின்னாவே அதில் உயர்வு நவிச்சி அணி உள்ளது. ஓகேங்களா, இதில் வந்து உயர்வு நவிச்சி அணி. ஓகே, அடுத்து ஒன்று சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி ரெண்டு கம்பேரிசன் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பறவை பறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள், பறவை பறக்கிறது இயல்பாக ரெண்டு பறவை பறந்து பறவை பறக்கிறத நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது இயல்பு நவிச்சி அணி. அதே வந்து ஒன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேட்டுக்கு பண்ணுறதுக்காக பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பறவை காற்றை விட வேகமாக பறக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, காற்றை விட வேகமாக பறக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அப்போ பறவை பறக்குது அப்படிங்கிறப்ப இயல்பு நவிச்சி அணியாக இருந்தது. காற்றை விட அப்படின்னா காற்று தான் அதிவேகமானது. காற்றை விட அதிகமாக எதுவுமே பறக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காற்றை விடவும் வேகமாக பறவை பறக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை நம்ம சொல்கிறோம், ஒரு மிகைப்படுத்தி சொல்ல வர்றோம். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மிகைப்படுத்தி காற்றை விட வேகமாக பறக்குது பறவை அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்ல வரேன். இந்த மாதிரி சொன்னால் அப்படின்னா அது தன்மை உயர்வு நவிச்சி அணி, சாரி உயர்வு நவிச்சி அணி. ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.